உக்ரைன் போரால் கடுமையான உணவு மற்றும் எரிசக்தி நெருக்கடியை உலகம் எதிர்கொண்டது. ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்தி காந்ததாஸ் தகவல். தமிழகத்தில் 21-22 தேதிகளில் மிக கனமழைக்கான எச்சரிக்கை வாபஸ். கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல். காசியை போன்று தமிழகமும் மகத்தான பழமையும் பெருமையும் வாய்ந்தது. காசி தமிழ்ச்சங்க விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. மயிலாடுதுறை மாவட்டத்தில் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களை பார்வையிட்டார் விஜய பிரபாகரன். விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தமிழக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் விஜய பிரபாகரன் வலியுறுத்தல். சீர்காழி அருகே வெள்ள பாதிப்பு இடங்களில் கேப்டன் விஜயகாந்தின் மகன்கள் விஜய பிரபாகரன், சண்முக பாண்டியன் நேரில் ஆய்வு. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேமுதிக சார்பில் நிவாரண உதவிகள். உலகளவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதியதாக 2,76,234 பேர் கொரோனாவால் பாதிப்பு. ஒரே நாளில் 2,15,813 பேர் குணமடைந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்.